வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா பாலக் கறி. இது நம்ம சப்பாத்தி, தோசை, சாதத்துக்குடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கிய பூண்டு சேர்த்து மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக கட் பண்ணி தாங்க சேர்க்கணும், பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தாதீங்க. இப்போது 1/2 கப் நறுக்கிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் தேங்காயை அரைச்சி சேர்த்திக்கலாம். நீங்க தேங்காய் பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கையளவுக்கு சுண்டலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இதை இப்போ சேர்த்திக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் கொதிக்க வேண்டியது இல்லைங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பாலக்கீரையை கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவி ஜீரா ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கிரேவி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1-2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான சன்னா பாலக் கறி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.